So, vanakkam. In today's class, we see 12th English grammar, unit 3, page number 78. Task 2 la change the voice into active voice appdi solli maathanum. Active voice, passive voice la pathina generally oru rules enna appdina idhula vandu active voice inge passive voice. Active voice la ipo oru verb form ah irundhuna passive voice la it change into two verbs ah solli maarum. Adhe mari idhula two verb form irukudhu appdina idhula vandu three verb appdinu solluven. Adhe mari vice versa inge passive to active appdinadhuna two verb one verb aagum, three verb appingiradhu two verb ah maarum. Idhu summa oru general ah sollakoodiyadha. இங்கே டூ வேர்ப்ஸ் எஸ் வரல அதெல்லாம் நினைக்காதீங்க. சும்மா ஜென்ரலாக இது சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் என்னென்ன ரூல்ஸ் வருது அப்படிங்கிறத அப்பப்போ பார்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வந்து த ஸ்மக்லர் ஹாஸ் பீன் நேப்டு பை த போலீஸ் போலீஸால் பிடிக்கப்பட்டான். ஸ்மக்லர் வந்து பிடிக்கப்பட்டான். இது கொடுக்கப்பட்டது வந்து பேசிவ் வாய்ஸ். சில கொஸ்டினில் வந்து ஜஸ்ட்டு சேர்ந்த வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ யூ வாண்ட் டு சப்போஸ் ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா அப்படின்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த கொஸ்டினில் சேஞ்ச் இன்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம ரூல்ஸ் என்ன சொன்னோம், ஆக்டிவ் வாய்ஸ் தான் சேஞ்ச் ஆகணும்னா இது என்ன ஆகும், ரிடியூஸ் ஆகும் இல்லையா, வேர்ப் வந்து குறையும். அப்போது நம்மகிட்ட எத்தனை வேர்ப் இருக்குதுன்னு பாரு. மூணு வேர்ப் கொஸ்டின் இருக்குது, அது ரெண்டு வேர்பாக நம்ம வந்து குறைக்கணும். நான் தமிழில் தான் எடுக்கிறேன். த ஸ்மக்லர் ஹாஸ் பீன் நேப்டு, இது வந்து மொத்தம் எத்தனை வேர்ப் இருக்குது, மூணு வேர்ப் இருக்குது. நம்ம எழுத போகிறதுல கண்டிப்பாக எத்தனை இருக்கணும், ரெண்டு வேர்ப் வந்து நம்ம இப்போ எழுதணும். இப்போ நான் இது இப்படி அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஹாஸ் நேப்டு ஃபஸ்ட்டு பென்சில் எழுதிக்கிறேன். இந்த பீன் வந்து எடுத்துடணும். ஹாஸ் நேப்டு இந்த இடத்துல பை அப்படிங்கிறதையும் எடுத்துடணும். இது வந்து சப்ஜெக்ட் அண்ட் திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். நம்ம இப்போ வாய்ஸை மாற்றுறப்போ இதை அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். இது இங்கே போயிடும், இது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ஹியர் யூ ரைட் த போலீஸ் ஹாஸ் நேப் த ஸ்மக்லர். ஃபஸ்ட்டு நான் பென்சிலில் தான் எழுதுகிறேன், அதுக்கப்புறம் பென் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பு இருந்ததுன்னா அழிக்க முடியாது. ஸோ த போலீஸ் ஹாஸ் நேப்டு த ஸ்மக்லர், ரொம்ப ஈஸியான ஒரு குவஸ்டின். ஜஸ்ட் இதில் பீன் எடுக்கிறேன், இதை பையும் ரிமூவ் பண்ணிடு. போலீஸ் இங்கே வந்துடும், ஸ்மக்லர் வந்து அங்கே போயிடும், அவ்வளோதான். தென் பை ஹூம் வேர் யூ இன்டர்வியூடு. இந்த இடத்துல குவஸ்டின் எத்தனை இருக்குது, ரெண்டு குவஸ்டின் இருக்குது, சரி ரெண்டு வேர்ப் ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த டூ வேர்ப் ஃபார்ம் எவ்வளவோ ரெடியூஸ் ஆகணும், ஒன்னாக ரெடியூஸ் ஆகணும். பிகாஸ் ஆக்டிவ் வாய்ஸில் நமக்கு வேர்ப் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இந்த பை உமன் வந்துன்னா இதை கொஸ்டின், ஏன்னா இது கொஸ்டின் ஃபார்மாக இருக்குது, கண்டிப்பாக நமக்கு இதையெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. கொஸ்டின் வந்து வரணும். அப்போ கொஸ்டின் வரணும் அப்படின்னாவே ஹூ வேர் வென் வை இது எல்லாமே இருக்கணும். ஸோ பை ஊம் அப்படின்னு வந்ததுன்னா இதனுடைய ரூல்ஸ் என்னென்னா ஹூ, எப்போவுமே பை ஊம்னு வந்ததுன்னா இதோடய ரூல்ஸ் படி ஹூ அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். தென் வேர் இன்டர்வியூட ஒரு வேர்பாக குறையணும் அப்படின்னா இடத்துல இன்டர்வியூடு, இங்கே இன்டர்வியூடுன்னு இருக்கு இல்லையா, ஹியர் வேர் இன்டர்வியூடு. இந்த வேர் இன்டர்வியூடு அப்படிங்கிறது இந்த வேர் வந்து கட் ஆயிரும், இந்த இன்டர்வியூடு மட்டும் வரும் எப்போவுமே. ஏன்னா இது வந்து பாஸ்டன்ஸ், பாஸ்டன்ஸ் வந்திருந்தால் தான் வேர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். சப்போஸ் ஆர் இன்டர்வியூடு அப்படின்னு வந்திருந்ததுன்னா ஏன்னா ஒவ்வொன்றும் ரூல்ஸ் சொல்லி சொன்னால் தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வீடியோவில் ஜஸ்ட் ஒரு த்ரீ சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து நம்ம இன்டர்வியூடு அப்படின்னு எழுதக்கூடாது. இங்கே என்ன எழுதணும், இன்டர்வியூ. ஏன்னா நம்ம இது வந்து பேசிவ் வாய்ஸ், திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இந்த இடத்துல ஆர் இன்டர்வியூடுனா இந்த இது வந்து ப்ரெசன்டென்ஸ். ஏன்னா ப்ரெசன்டென்ஸ் வந்திருந்தால் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம்.
இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இங்கே பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கிறதுனால தான், வந்திருந்தால் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், வேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆர் இன்டர்வியூடுன்னு வந்ததுன்னா யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், வேர் இன்டர்வியூடு அப்படின்னு வந்ததுன்னா யூ யூஸ் பாஸ்ட் டென்ஸ். நம்ம க்வெஸ்சன் படி இந்த இடத்துல வந்து இன்டர்வியூடு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஹூ இன்டர்வியூட் யூ, அவ்வளோதான். இது வந்து ஓவர். அப்புறமா பென் பண்ணிக்கலாம், இன்னும் ஒன்றே ஒன்று பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். வை வேர் யூ ஸ்கோல்டட் பை யுவர் பேரண்ட்ஸ். இந்த இடத்துல இது வந்து ஒய் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வேர்ப் இது வேர் ஸ்கோல்டட். இது எத்தனை வேர்பாக மாறணும் நமக்கு? ஒரு வேர்பாக மாறணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரெண்டுங்கிறது ஒரு வேர்பாக மாறணும். ஸோ இந்த இது வந்து டூ வேர்ப் ஃபார்மும் ஒரு வேர்பாக மாறணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்கோல்டட் அப்படின்ட்டு தான். வை ஸ்கோல்டட், ஏன்னா யூஸ்வலாக நம்ம பை வந்து எடுத்துருவோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். பட் இது க்வெஸ்சன் ஃபார்மில் வேணும் அப்படின்னா, எப்போவுமே ஒரு க்வெஸ்சன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா நமக்கு ஸ்கோல்டட், ஒரு டிட்டோ அல்லது டூவோ கண்டிப்பாக வரணும். டிட் ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ், டூ ப்ளஸ் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே ஈடி வரதுனால டிட் ப்ளஸ் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, ஸ்கோல்டு இல்லையா. சப்போஸ் இங்கே வெறும் ஸ்கோல்டு அப்படின்னு சொல்லி வருது, இந்த இடி இல்லாமல் வருதுன்னு வை, இடி இல்லாமல் வந்ததுன்னா டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ்னு எழுதிக்கும். ஸோ சின்ஸ் நம்ம க்வெஸ்சன் ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கிறதுனால, இப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கோல்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஸ்கோல்டட் அப்படிங்கிறத நான் இப்போ did plus cold அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். ஸோ why did, இதுவும் ஓகேவா, did plus cold அப்படின்னு மாற்றிட்டேன். இன்னுமே ராங். என்ன அப்படின்னா, இப்போ why இந்த இதை வேணால் விட்டுறேன், இந்த ப்ளஸ்ஸுங்கிறத விட்டுறேன். why did scold your parents-னு வராது. இந்த டிட்டுக்கும் ஸ்கோல்டுக்கும் இடையில இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டோம், வை டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்டு. அது இன்னுமே வந்து ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது, இந்த யூவை எழுதாமல் விட்டுட்டோம் இல்லையா. இப்போ இந்த சப்ஜெக்ட் இதை இந்த பக்கமாக கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வை டிட் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் யூ போட்டு மறக்காமல் என்ன போட்டுக்கணும், க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கணும். இதோடு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தொடர்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.